கர்நாடக வனப்பகுதியில் இருந்து ஒகேனக்கல் காவிரி ஆற்றை கடந்து ஊருக்குள் புகுந்த ஒற்றை யானையால் கிராம மக்கள் பீதியடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் வனப்பகுதி தமிழக கர்நாடக வனப்பகுதிகளை இணைக்கும் முக்கிய பகுதியாக உள்ளது. கோடைக்காலத்தில் தண்ணீர் மற்றும் உணவு தேடி ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கு அவ்வப்போது யானைகள் வருவது வழக்கம். தற்போது கர்நாடக மாநில வனப்பகுதியில் வறட்சி நிலவுவதால் அங்குள்ள யானைகள் கூட்டம் கூட்டமாக உணவு மற்றும் தண்ணீர் தேடி கர்நாடக தமிழக எல்லைப் பகுதியான தேன்கனிக்கோட்டை ஓசூர் சானமாவு வனப்பகுதியில் சுற்றித் திரிகின்றன. இந்த நிலையில் கர்நாடக மாநிலம் காவிரியின் எதிர்க்கரையான மாற்றுக்கொட்டாய் வனப்பகுதியில் இருந்து பிரிந்த ஒற்றை யானை காவிரி ஆற்றை நீந்தி கடந்து ஊட்டமலை கிராமத்துக்குள் புகுந்தது. அதனையடுத்து அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் மற்றும் பொதுமக்கள் ஒற்றை யானையை மீண்டும் கர்நாடக வனப்பகுதிக்கு விரட்டி அடித்தனர். அந்த ஒற்றை யானை மீண்டும் ஊருக்குள் புகுந்ததால் அப்பகுதி மக்கள் மிகவும் அச்சமடைந்துள்ளனர்.